இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா அதே சாம் பெட்ஸ்ல உள்ள சாம் ப்ரோ தான் இருக்காங்க. எதுக்கு ப்ரோ இன்னைக்கு என்ன கூப்பிட்டீங்க? கையில சடநாயகர் வச்சிருக்கீங்க, க்ரூமிங் பண்ண போறோம் ப்ரோ. உங்கள் டாக் ஹாரி டாக்ஸ் வளர்க்குறீங்க நிறைய பேர், சிட்ஷு அதுக்கப்புறம் செயின்ட் பெர்னார்ட்லாம் நம்ம ஊரில் இருக்குது, ஹாரி டாக்ஸ் நிறைய பேர் நீங்கள் வளர்க்குறீங்க. அதுக்கான ஒரு க்ரூமிங் ஃபெசிலிட்டியும் இப்போ நம்மள்கிட்ட இருக்குது, இதுக்கு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட கண்டிஷன். இது ஒரு தடவை அவங்க க்ரூமிங் பண்ணாமல் விட்டதுனால இந்த பிரச்சனை. அடுத்து அவங்களுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆங்கிள்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அவன் ஃபேஸ்லேருந்து அவன் பாடி ஃபுல்லாக அவன் பின்னாடி கால் வரைக்கும் எல்லா டேங்கிள்ஸுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது ஷேப்பிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த உடம்புல வெட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இல்லை தெரியுங்களா, அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் மிஷின் வச்சு அழகாக ஷேப் பண்ணிடலாம். ஸோ இதான் மிஷின். இந்த மிஷின் சவுண்டுக்கு அவன் பயப்படுறான் பாருங்க. எல்லா டாக்ஸுமே பயப்படும் பார்த்தீங்களா. குளிப்பாட்டோம்ல, சரி. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? குளிக்க போறோம். சந்தோஷப்படுமா? சவுண்ட் கொடுத்துக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு பெட்ஸ் வீடியோ தான். நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட சாம் பெட்ஸ்ட ராட் வீலருக்கு சாப்பாடு வைக்கிற வீடியோ வச்சுருந்தோம்ல, அதே நண்பர் தான் சாம் ப்ரோ தான் இருக்காங்க. எதுக்கு ப்ரோ இன்றைக்கி என்ன கூப்பிட்டீங்க? கையில் சடனாக வேறு வச்சுருக்கீங்க. ஒரு க்ரூமிங் பண்ண போகிறோம் ப்ரோ. இதுக்கு க்ரூமிங்னா ஹேர் கட்டு எல்லாமே, மேக்கப்பு கீப்புக்கப்பு எல்லாமே. இந்த இந்த சடனாய்க்கு மேக்கப் இன்னைக்கு அப்படி தானே? ஆமாம், கரெக்ட். ஆ, ஸோ இது என்ன ஜாதி ப்ரோ? இது லசாப்ஸோன்னு சொல்லுவாங்க. லசாப்ஸோனா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக் பேர் வந்து லசாப்ஸோவான். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து முடி நல்லா வளர்ந்து சிக்கு சிக்காக இருக்குது. இதை வந்து அண்ணன் க்ரூமிங் பண்ணி மேக்கப் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ தான் இது. நம்ம தூத்துக்குள்ள ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறோங்கிறது பெருமையாக இருக்குது. அப்படிதானே? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கங்க, நான் தான் சாம்பெட்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த ராட்வீலர் ஹாஸ்டல் பற்றி போட்டிருந்தோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு அதை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அடுத்து இப்போ நம்மள்ட்ட என்ன இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா, க்ரூமிங். உங்கள் டாக் ஹாரி டாக்ஸ் வளர்க்குறீங்க நிறைய பேர், சிட்ஷு அதுக்கப்புறம் செயின்ட் பெர்னார்ட்லாம் நம்ம ஊரில் இருக்குது, ஹாரி டாக்ஸ் நிறைய பேர் நீங்கள் வளர்க்குறீங்க. அதுக்கான ஒரு க்ரூமிங் ஃபெசிலிட்டியும் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்திருக்கிறது வந்து ஒரு லசாப்ஸோ டெரியருக்கு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட கண்டிஷன். இது ஒரு தடவை அவங்க க்ரூமிங் பண்ணாமல் விட்டதுனால இந்த பிரச்சனை. அடுத்து அவங்களுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, அதனால் வந்திருக்கேன். ஆமாம், டேங்கிள்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்த டேங்கிள்ஸ் வர ரீசன் வந்து எதனாலனா, இதுக்கு வந்து டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இதை சீவி விடணும். சீப்பெலாம் இருக்குது அதுக்கு. நீங்கள் பாஸ்ட் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய சீப்பு காட்டியிருப்பாங்க காட்டுப்பூச்சி அந்த சேனல்லேருந்து. அந்த மாதிரி ஒரு கோம்ப வச்சு நீங்கள் டெய்லி ரெகுலராக கோம் பண்ணி விட்டிங்கன்னா, இது ஆப்போசிட் டைரக்ஷனில் கோம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சடை வந்து ரொம்ப விழாது. இந்த சடை மாதிரி விழுந்திருக்கு பார்த்திங்களா, இது வந்து விழவே விழாது. பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் இதை குளிப்பாட்டி அழகாக கோம் பண்ணி விட்டாலே இந்த மாதிரி சர்டன் இதில் சல்ல விடாது. ஏன்னா இந்த மாதிரி டாக்ஸ் வந்து கோல்டு கிளைமேட்டில் இருக்கணும்னு ஆசைப்படும். கொஞ்சம் சூடு இருந்துச்சுன்னா தண்ணியிலவே படுத்துக்கிடும். அப்படி இல்லைனா இது வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு விருப்பப்படும், பட் அதால் இருக்க முடியாது. தண்ணியில் போய் படுத்தாலும் உங்களுக்கு சரிடா, சேர்ற. இந்த சடை வர்றனால உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு வியாதி என்னென்னா, ஸ்கின் அலர்ஜி வந்துடும். இந்த சொறி மாதிரி வந்துடும், டாக்கு ஃபங்கஸ் அட்டாக் ஆயிரும். ஏன்னா இந்த சடையை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் வந்து காட்டுங்க ஒரு நிமிஷம்.
இந்த சடையை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னோட ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்கின்னோட ஒட்டியிருக்கும் போது அடுத்து அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே சர்க்குலேட் ஆகி அதோடய வேர்வைகள் சர்க்குலேட் ஆகி இது வந்து என்ன ஆயிரும்னா புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்த்தீங்கன்னா காலில் அந்த ரெட்டிஷ் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்கஸ் அட்டாக் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். டாக்டர்ஸ் அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க தூத்துக்குடியில் அதையும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரூமிங் ஏதாவது பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரூமிங் வேணால் நீங்கள் மார்னிங் ஒரு 10:00 எனக்கு நீங்கள் டைம் ஷெடியூல் பண்ணால் தான் அன்னைக்குள்ளே க்ரூமிங்க்கு நான் உங்களுக்கு டைம் ஷெடியூல் பண்ணி வர முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணி கூப்பிடுங்க, நம்பர் அண்ணன் கொடுப்பாங்க, நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் இந்த டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த சிக்க போற நீங்க இப்போ ரிமூவ் பண்றீங்க அப்படிதானே? ஆமா ஆமா, சிக்க ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு அதோட ஸ்கின் கோட்டிங் தெரிஞ்சிரும். ஆமா கண்டிப்பா, ஸ்கின் எப்படி இருக்குது அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் அதை டாகுக்கு வந்து ஷிக்கு அதிகமாக இருக்குது, அது ஃபஸ்ட்டு வந்து சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷின்லாம் போடுவாங்களாம். சாமனை வந்து வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். தூத்துக்குள்ளே இந்த மாதிரி க்ரூமிங் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ சாம் ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். ஆனால் ஹேர் கட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரில் வந்து நான் பார்க்குறேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம செல்லக்குட்டி வேறு வீட்டில் கிடக்கான், கூடிய சீக்கிரத்தில் அவனுக்கும் க்ரூமிங் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் அண்ணா? கண்டிப்பாக கூப்பிடுங்க. கண்டிப்பாக அக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஹேர் கட் பண்ணுறத. ஏதோ கையில் ஏதோ தந்திரம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் வந்து அதை பாட்டுக்கு அமைதியாக கிடக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிற அந்த டாகை ஆக்க போகிறாங்க. ஏன்னா சிக்கெல்லாம் விழுந்துருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ பாத் பண்ணி வேறு லெவலில் பண்ண போகிறாங்க பாப்பா. இது மொத பார்த்தவனா அவனை அப்படியே காட்டுங்க, எப்படி வெட்ட கொடுத்துட்ருக்குன்னு பாருங்கள். மொதல் எவ்வளோ அடம் பிடிச்சான். சேப் கொடுக்க கொடுக்க நல்லா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கானே, எப்படி ப்ரோ? நம்மகிட்ட பழகிட்டான் ப்ரோ, அவனுக்கு தெரிஞ்சுட்டு இதான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு. ஆ ஓனர் இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குமா அது உங்களுக்கு எப்படி? ஓனர் ஓனர் இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, பட் அவன் வந்து ரொம்ப செல்லம் பண்ணுவான் ஓனர்கிட்ட. ஓனர் நிற்கிறதுனால அந்த இதில் நம்மள்கிட்ட ரொம்ப அடமன் கட்டுவான். அடமன் கட்டுவான். நம்ம ஓனர் இல்லைனாலும் வெட்டிடுவோம். சொல்லுங்க போது. சரி, இந்த முடி வெட்டுறீங்கல்ல, ஃபாரின் க்ரூமிங்லாம் பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸ்லாம் போட்டு வெட்டுறாங்க. நீங்கள் எப்படி பிரதர்? நம்ம சர்டன் டாக்ஸ் தான் க்ளவுஸ் போடுவோம். இப்போ இவனுக்கு நான் க்ளவுஸ் போட்டு வெட்டுறேன் வச்சுக்கோங்களேன், மாஸ்க் போட்டதுக்கே அவன் மறந்துடான் என்னை பார்த்து. இப்போ க்ளவுஸ்லாம் போட்டு அவனை கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது அதுக்கப்புறம் இந்த இதே கொடுக்காது கொடுக்காது. இப்போ நம்ம வீட்டுக்கு நான் வீட்டில் க்ரூமிங் இது போட்டிருக்கேன், அங்கே வர டாக்ஸுக்கு நான் ரொம்ப இதாக பண்ணுவேன். அதே மாதிரி இந்த டாக்ஸ் ஸ்கின் அலர்ஜி இல்லை. இப்போ ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி க்ளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டுருக்க ரீசன் வந்து முடி உள்ளே போயிடக்கூடாது போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாமே சானிடைசர் பண்ணி தான் கொண்டு வருவோம், சிசர்ஸு அதுக்கப்புறம் அந்த சீப்பு அதை இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாக்ஸ் உடனே யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ண மாட்டேன், புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அழகாயிட்டானா ப்ரோ? மொதல் பார்த்ததுக்கு ரொம்ப அழகாயிட்டான் வேற லெவலு. எப்படி கொடுக்காம இருக்கேன் நாய பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கு விழுந்து கிடந்துச்சு, அதை இவ்வளோ அழகாக வெட்டி லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே இது வேற இது இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வெட்டியிருக்கீங்களா ப்ரோ? இருக்குது ப்ரோ, சில டாக்ஸ்லாம் வெட்ட போயிருந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக் வந்துருந்துச்சு இதே டைப்பில். அது என்ன பண்ணிட்டு இப்படி நான் வெட்டிகிட்டு இருக்கேன்ல, ஓனரே பிடிக்க விடாது, அவர் மாஸ்க்லாம் மாட்டவே மாட்டேன். மாஸ்க் மாட்டுறது பிடிக்காது, அதை குடும்பப்படுத்தி வெட்டக்கூடாது, அதுக்கு இஷ்டம் தான் வெட்டினேன் அந்த மாதிரி தான் நான். அதனால அது ரொம்ப நம்ம ஹேண்ட்லிங் நல்லா பண்ணுவேன், ஹேண்ட்லிங் கொஞ்சம் படிச்சிருக்கனால ஹேண்ட்லிங் கொஞ்சம் பண்ண இஷ்டம் உண்டு. ஹேண்ட்லிங் பண்ணி வெட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிட்டு இந்த இடத்துல வெட்டிகிட்டு இருக்கேன், இடத்துல வெட்டிகிட்டு இருக்கேன், டக்குன்னு இப்படி எடுக்க பார்த்தீங்களா, புரியுது உங்களுக்கு? டக்குன்னு எடுத்துட்டான், அப்போ ஒரு பிளேட் கட் மாதிரி ஆகிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு நான் மெடிசன் இதெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள நான் தேத்தி விட்ருக்கேன். அந்த மாதிரிலாம் அடக்கும்,
அதனால பொதுவாக அந்த டாக் இப்போ நான் இதை வெட்டுறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் இதை பார்க்குறதுக்கு, இது எப்படி பிஹேவ் பண்ணுது எல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டேன். அப்படி பார்த்து பார்த்தா நம்ம கொடுப்போம். ஏன்னா ஒரு உயிர் பார்த்தீங்களா, நீங்கள் ஆசை ஆசையாக வளர்த்துட்டு இருப்பீங்க, நான் வந்து வெட்டி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், என் மேலே ஒரு பிரச்சனையாகும். பொதுவாக நான் வெட்டுறதுக்கு ஹேர் கட்டிங்க்கு நான் பழைய படிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த பிடிக்காமல் நீங்கள் சில நேரம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரியாவது வெட்டிடும். அதனால அதை பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறோம். புரியுதுங்களா? டேங்கிள்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அவன் ஃபேஸ்லேருந்து அவன் பாடி ஃபுல்லாக அவன் பின்னாடி கால் வரைக்கும் எல்லா டேங்கிள்ஸுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஷேப்பிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த உடம்புல வெட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இல்லை தெரியுங்களா, அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் மிஷின் வச்சு அழகாக ஷேப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வரி வரியாக இருக்கலாம். ஆமாம், இதை வந்து அழகாக ஷேப் பண்ணி விட்டுருலாம். ஷேப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். சரி, மிஷின் எடுத்துட்டேன். இதான் மிஷின். இந்த மிஷின் சவுண்டுக்கு அவன் பயப்படுறான் பாருங்கள். எல்லா டாக்ஸுமே பயப்படும் பார்த்தீங்களா. ப்ரோ என்ன நல்லா பழகுதா ப்ரோ? அதான் பழகிறோம் சொன்னோம்ல. எப்படி விளையாடுறாங்க பாருங்க. நம்ம கூட வந்து எல்லாத்தையும் பழக தான் செய்யும். அந்த ராட்வீலர்லேயே பார்த்தேன். எத்தனை பாயிண்டில் போட்டுவிட்டீங்க ப்ரோ? இது வந்து 1 பாயிண்டில் போட்டுவிட்டேன். ஓ, இந்த ஷேப்பிங் வந்து. சரி சரி. ஏன்னா அவங்க 1 பாயிண்டில் தான் கேட்டிருக்காங்க. உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றலாம் நம்ம பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு தான் வீட்டில் முடிவுதுறோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் உங்கள் பேமெண்ட் வந்ததுனால நீங்கள் சொல்கிறது தான் வெட்டுவாங்க. மேலே 1-2 உண்ணிகளை பார்க்குறேன், அதனால இதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா ப்ரோ? அந்த உண்ணிக்கு வேண்டி தான் பிரதர் இவங்க ஃபஸ்ட்டு நம்மளை க்ரூமிங்கே கூப்பிட்ருக்காங்க. ஓ, சரி சரி. உண்ணி வந்துட்டு ஏதோ இங்கேயே விட்டுருந்தாங்க போல, அந்த உண்ணி வந்துட்டு அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டு க்ரூமிங்கே கூப்பிட்ருக்காங்க. சரி 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 சரி. ஏன்னா அடுத்த உண்ணி வந்துச்சுன்னா அடுத்தது அதுக்கு ஃபீவர் வரும். அந்த உண்ணி காய்ச்சல்னு சொல்லுவாங்கல்ல, டிக்ஸ் ஃபீவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபீவர் வந்துடும். ஃபீவர் வந்து தான் டாகை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, டெய்லி மெடிக்கேஷன் எடுத்து தான் அதை க்யூர் பண்ண முடியும். ஆமாம், அதனால தான் அவங்க கூப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போவே ஷேப் ஆகிட்டு தெரியுதா உங்களுக்கு? மேலே ஷேப் ஆகிட்டு. அவனால் இந்த சப்ஸ்டன்ஸில் நிற்க முடியும். அவனுக்கு பின்னங்கால் பேலன்ஸ் இல்லை, அதனால தான் அவன் டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். பார்த்தீங்களா, முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குற டாகுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபுல் க்ரூமிங் பண்ணியாச்சு. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காது பத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் அவன் மூஞ்சோட ஃபோட்டோவும் வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள். அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுங்க. உங்களுக்கு ஏழை ஏபையா ஏழையா நீங்கள் அந்த லெவல் பண்ணியாச்சு அவனை. அது கண்ணுக்கிட்டலாம் கருப்பாக இருக்குல்ல, அது என்ன ப்ரோ? அது வந்து தண்ணி விழுறது ப்ரோ. அந்த ஹீட்டுனால கண் வழியாக அந்த இது விழும். அந்த பூலை வடிஞ்சு. அதே தான், அதே இப்போ குளிப்பாட்டுவோம்ல. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? குளிக்க போகிறோம். எனக்கு சந்தோஷப்படுமா? சவுண்டு கொடுத்துட்டான். சரிங்களா, போடுறீங்க வித்தியாசமாக கையில் என்னமோ போட்டுட்ருக்கீங்க ப்ரோ? க்ளவுஸ் மாட்டிட்டுருக்கோம். குளிப்பாட்டுற ஸ்டேஜில் குளிப்பாட்டுற ஸ்டேஜ்னா க்ளவுஸ் மாட்டி பண்ணுறீங்கண்ணா. ஸோ இது அந்த க்ளவுஸ் கையை காட்டுங்க. எதுக்கு ப்ரோ முள்ளு முள்ளாக இருந்த மாதிரி இருக்குது? எனக்கு அப்படியே சீவி விட்டுருலாம். ஓ, அழுக்கிழக்கு இருந்தால் அப்படியே அழகாக தேய்ச்சி விட்டா எப்படி தண்ணியில் அழகாக படுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் எங்களுக்கு தான் குளிப்பாட்டுவாங்க. ஆ, சரி சரி. அவங்க வீட்டில் அவங்க சொல்கிற மாதிரியே சொல்லு. சரி சரி சரி. ஷாம்பு போட்டு தலைவர் குளிப்பாட்ட போகிறீங்க? ஆமாங்கண்ணா, அவங்க ஒரு ஷாம்பு வச்சுருக்காங்க. அவங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம செய்வோம். சரி சரி. நம்ம சஜஷன் கிடையாது, ஆஃப்டர் சர்வீஸ். படுத்துட்டாயா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மொதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அடம் பிடிச்சிட்டு கிடந்தான். முடி வெட்டும் போதே அவனுக்கு சுகமாயிட்டு. ஸோ இப்போ போட்டோம்னா வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். புது மாப்பிள்ளையே ஆக போகிறாரு. சரி சரி சரி. சரி சரி. அந்த கருப்புலாம் பேர் என்னண்ணா? பேர்
இது ஆக்சுவலா என்ன ஆகும், அப்படியே ஒரு கிடிக்கு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா இந்த ரத்தம் வர மாதிரி இருக்கு பாத்தீங்களா, புண்ணாய் அது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும்னா. போய் சுட்டு இருக்கீங்க, ப்ரோ இப்போ காய வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. ஆ ஏன்னா இவங்களுக்குலாம் தண்ணி பட்டாதானே பிரச்சனை. ஆ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஃபோம் பண்ணி விட்டுருவோம், அதுக்கப்புறம் அவனை காட்டுங்க யார் வழியில் இருப்பான். ஆ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ட்ரையரை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலு. அல்ல காணுங்க வெள்ள நாய்க்கு ஒரு பொண்ணு தேவை இருந்தால் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதாவது என்னோட ஃப்ரெண்டு பிரகாஷ் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஒர்க் எப்படி ப்ரோ இருக்குது? எக்ஸ்ட்ராடினரி சொல்ல முடியல. டாக் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் டைம் டாக் எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செரிக்குட்டி எப்படி இருக்கான்றதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஹேண்ட்லிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு அதாவது இவன் உங்ககிட்ட அட்டாச் ஆக மாட்டான்னு நினச்சேன். வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயும் உங்கள்ட்ட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சர்வீஸும் உங்கள்கிட்ட நான் பார்த்தேன். அதோட எப்படி சொல்கிறது, கரெக்டாக எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த செரிக்குட்டியை ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பிளாக்காக ஒயிட்டு தான் ஆனால் எவ்வளோ பிளாக்காக எவ்வளோ டேட்டியாக இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ முடியும் எவ்வளோ சிக்கு விழுந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான்னு பாருங்கள். என்னை பிடிச்சிக்கிட்டு உடம்படுக்கு ஒரே லவ் தான். அந்தளவுக்கும் பழகிருச்சு. சாம் பெட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண, இந்த சாம் பெட்ஸ் ஹோமில் வந்து ஹாஸ்டல் காமிச்சிருந்தோம், இப்போ க்ரூமிங் காமிச்சிருந்தோம், வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அருமைக்குரிய டாக்ஸ் உள்ள பெட்ஸை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் பண்ண முடியாது சில பேரால். ஸோ அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாம் பெட்ஸ் ஹோம் அப்படிங்கிறவங்களோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டு, உங்களுக்கு என்ன ஒரு இதுனாலுமே அண்ணா பண்ணி கொடுப்பாப்புல. சாம் பெட்ஸை எல்லோரும் ஆதரிங்க. ஸோ இன்றைக்கி க்ரூமிங் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் பண்ண சேட்டை அப்புறம் முடி வெட்டின சுகம் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை, சி யூ. போமா எங்கள் வீட்டுக்கு வரியா?